நண்பர்களுக்கு வணக்கம். நான் சென்னையிலேருந்து சுகுமார் பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கணும், பட்டு நம்மளே அதை போடலை. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது வந்து புதுசாக புறா வளர்க்கணும்னு வர பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. புறாவின் சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான சாபக்கேடெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கும் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும், மைண்ட் அளவுலேயும் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், புறாவிலையும் வந்து நம்ம ஷைன் ஆக முடியாது. புறாவை வந்து எப்பவுமே வளர்க்கும் போது வளர்க்கணும்னு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா அந்த புறாங்களை கழிச்சு கழிச்சு முட்டைங்கள்லாம் கழிச்சு நீங்கள் விற்கக்கூடாது. டோட்டலாக வந்து புறாங்களை எப்போவுமே வந்து எடுத்துடக்கூடாது. அதேமாரி புறாங்க வந்து முட்டை போட்டிருக்கும் போது ஒரு சில புறாங்க வந்து டாமினேட் பண்ணாது, ஒரு சில புறாங்க நீங்கள் அதை தொடும் போது ரெக்கையால் அடிக்கும். அந்தமாரி அடித்தாலும் வந்து நமக்கு ஆகாது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து புறாவில் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க, ஒரு வாத்தியாரை வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி நீங்கள் நம்பிக்கையாக இல்லைனாலும் அதுவும் ஒரு சாபக்கேடு மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியாப்பட்ட புறா எடுத்துன்னு வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய ஜாமான்கிட்ட போயிட்டு நீங்கள் புறா சோக்கில் ஜாயின் ஆனாலும் சரி, கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு வெற்றின்னு கூட பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் புறாவில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். அதாவது நம்ம எது ஒன்று பண்ணாலும் தத்துரும் இப்படிலாம் சொல்லி புறா மேலே பழி போடுறது, புறாங்களை திட்டுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சாபக்கேட்டில் தான் சேரும். நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உண்டான வாத்தியார் நீங்கள் யார் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், இதெல்லாம் 100% உண்மை அப்படின்வாங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது இன்னொருத்தருக்கு நம்ம வந்து அது சரியாக நடக்கலை, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் எந்த வாத்தியார்கிட்ட போனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க பேரை கெடுக்கக்கூடாது, அவங்க பேர் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ரூல்ஸில் போய்ட்டு நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வளர்ந்து வர டைமில் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைம் தான் உங்களுக்கு அதோடைய காரணம் என்னன்றதே புரியும். எடுத்தவுடனே உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாமே A to Z சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க, என்ன ஏது இதெல்லாம் பார்த்து தான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு 10 விஷயம்தான் ஷேர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் ஆயிரக்கணக்கான விஷயம் அவர் மைண்டில் இருந்தாலும் நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் நம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே தான் புறா சோக்கில் ஷைன் ஆக முடியும். இப்படி வாத்தியாரங்களுக்கு வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. இது போல் நீங்கள் 10 இடம் மாறினீங்களா அது லாஜிக் டோட்டலாக நிறைய லாஜிக் மாறும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டேஸ்ட்டு ஒரு ஒரு விதமான புறா செலெக்ஷன் பண்ணி அதை படித்து அதுக்கேற்ற மாரி அவங்க வந்து அவங்களுக்கு உண்டான நாலேஜ் இருக்கும். இப்படி சேஞ்சஸ் ஆகும்போது உங்களால் என்றைக்குமே வந்து புறா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டு எல்லோரும் பேருக்காக தான் எல்லாருமே புறா வளர்க்குறாங்க, ஆசைக்காக புறா வளர்க்குறாங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நமக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த புறா சோக்கில் இது 100% நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்களை குறை சொன்னவங்களும் புறா சோக்கில் சைன் ஆகி நான் இன்ன வரைக்கும் பார்க்கல இந்த 22 வருஷத்தில். அதே போல் வாத்தியாரங்களை ஏமாத்தினவங்களும் புறா சோக்கில் சைன் ஆகி பார்க்கல. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. புறா சோக்கில் யாரையுமே நம்ம வந்து மட்டமாக நினைக்கக்கூடாது. அது யங்ஸ்டராக இருந்தாலும் ஏஜாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் மட்டமாக நினச்சிங்க அப்படின்னா இந்த புறா சோக்கில் என்றைக்குமே ஷைனே ஆக முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு
நீங்கள் வளர்க்குறீங்களா, உங்கள் வீட்டில் மட்டும் வளர்த்துட்டு போங்க, இல்லை புறா சோக்கில் ஷைன் ஆகிறோம் நினைக்கிறீங்களா, அவர் என்ன தராரோ சொல்லித்தரத நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி புறா கற்றுக்கிட்டு டெவலப் ஆகிறது, புறா உங்கள் வீட்டில் பறக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜோடு மற்றவங்கள பற்றி பேசாமல் நீங்கள் கற்றுக்கிறதுல முயற்சியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து புறா சோக்கில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. அது எப்படி நீங்கள் சொல்கிற லாஜிக்கு செட் ஆகும் எப்படி அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். பச்சின்னு ஒன்று இருக்குது, பச்சின்னா பறவையை பேஸ் பண்ணி தான். இந்த பறவையில் வந்து நீங்கள் வந்து மனஸ்தாபமாக வந்து யாருக்குன்னா பண்ணாலும் சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்டயே வந்து சிக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த சிக்கு எனக்காக எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த சிக்கை வந்து நான் இன்னொருத்தருக்கு ரொம்ப கம்பல் பண்ணி என்னை கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அவர்கிட்ட போய் அந்த சிக்கு வேலையே செய்யாது, பறக்காது, இல்லை நோய் வந்து செத்துரும், இந்த மாதிரிலாம் ஆகும். இந்த பச்சிக்கின்னு சொல்லிட்டு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது, மற்ற எந்த பறவையுமே வந்து வீட்டுக்கு ரிட்டன் ஆகாது, புறா மட்டும்தான் வீட்டுக்கு ரிட்டன் ஆகும். இந்த பச்சியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எப்பவுமே வந்து ஹாபிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா யார் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புறாக்களை செலெக்ஷன் பண்ணி வாங்கி நீங்களே வளங்க. இல்லையா ஏதாவது வாத்தியாரை செலெக்ஷன் பண்ணிட்டீங்க நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா 100% அவருக்கு உண்மையாக இருங்க. இந்த வாத்தியார் விஷயத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் என்றைக்குமே புறா சோக்கில் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து அது ஒரு சகஜமான விஷயந்தான், இது ஒரு கேம் மாதிரி. இன்றைக்கி ஒருத்தர் புறா ஜெயிக்கும், இன்னொரு நாள் இன்னொருத்தர் புறா ஜெயிக்கும். இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். அச்சீவ்மெண்ட்டுனால் அது ஒரு எண்டுலாம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க, இன்னொரு நாள் இன்னொருத்தர் ஜெயிப்பார், அதுதான். பட் அந்த ஜெயிக்கும் போது என் புறா ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அந்த பேர் ரீச் ஆகும். இந்த பேருக்காக மட்டும்தான் எல்லா வாதியாரையுமே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு அதோடைய நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அவங்க புறாவில் வந்து பண்ணுறாங்க, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. பட் அந்த நுணுக்கங்கள் வந்து நீங்கள் லாங் டைம் லாங் பீரியடு கூட இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு வாத்தியாருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷைன் ஆக முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட அது காலத்துக்கும் அது சாபக்கேடு தான். அதுக்கப்புறம் நீங்கள் புறாவால் ஷைன் ஆகவே முடியாது. இந்த புறா சோக்கு கோழி இதெல்லாம் வந்து விசுவாசம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கோழி சண்டை விடுவாங்க, பட்டு நம்பிக்கையான ஒரு ஜாக்கி கையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வந்து விசுவாசமாக இருந்து மற்றவங்களை ஏமாற்றாமல் இந்த மாதிரியான சாபக்கேட்டெல்லாம் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டார். கோழி வேறு ஒருத்தர் பேர் மேலே பந்தயம் பறக்கும், ஆனால் ஜாக்கி ஒருத்தராக இருப்பார். விசுவாசமான ஆளுக்கு தான் அந்த கோழி வந்து ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது. விசுவாசமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட அந்த ஜாக்கி கையில் கோழி சண்டையில் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோழி தோற்றுரும். பட்சிக்கு இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. புறான்றது சும்மா இல்லை, கோழின்றதும் சும்மா இல்லை. அதில் விசுவாசம் இருக்கணும். கூடவே வந்து உங்களுக்கு யாரையும் செலெக்ஷன் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாபிக்கு புறா வளர்த்துட்டு போயிடலாம்.